ரெடி. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நமது தாய் திரு அவையானது பரிசுத்த தமன் திருத்துவ பெருவிழாவை, அதாவது மூவொரு கடவுளின் பெருவிழாவை சிறப்பிக்கவும் சிந்திக்கவும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. கிறிஸ்துவாகிய நாம் அனைவருமே கடவுள் ஒருவர் என்ற ஒருவர் இருக்கின்றார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், மனமாற விசுவாசிக்கின்றோம். ஆனால் அதே கடவுள், ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இருப்பதை, மூன்று ஆட்களாக செயல்படுவதை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறோம், ஏன் ஏற்றுக்கொள்கிறோம், ஏன் விசுவாசிக்கின்றோம் என்று சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய பகுத்தறிவால் கடவுள் இருக்கின்றார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும், அறிய முடியும். ஆனால் அதே மனிதன் தன்னுடைய பகுத்தறிவால் அந்த ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இருப்பதை, மூன்று ஆட்களாக செயல்படுவதை தன்னுடைய பகுத்தறிவால் கண்டிப்பாக அறிய முடியாது. ஆகவே தான் அங்கே இறை வழிபாடானது தேவைப்படுகிறது. அந்த இறை வழிபாடாகத்தான் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த மூவரு கடவுளை பற்றி நமக்கு விவிலியத்திலே பல இடங்களிலே நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றார். மூவரு கடவுள் என்ற அந்த வார்த்தையை பற்றி அவர் அதிகமாக சொல்லவில்லை, ஏன் விவிலியத்தில் குறிக்கப்படவில்லை. ஆனால் அந்த மூவரு கடவுளை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார். உதாரணமாக நாம் பார்க்க வேண்டும், மத்தேயு நற்செய்தியை பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 11:27 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார், தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார், மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். அது மட்டுமல்ல, மீண்டும் யோவான் நற்செய்தியை பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி 16:28 நாம் வாசிக்கின்றோம். இவ்வாறாக, நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன் என்று மீண்டுமாக தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார். மேலும் தந்தை மகன் தூய ஆவி, இந்த மூவருக்கும் இருக்கக்கூடிய உறையை பற்றி இன்னும் அதிகமாக அவர் பேசுகிறார். மீண்டுமாக யோவான் நற்செய்தி 14:26 நாம் வாசிக்கின்றோம், என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற, என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்று தந்தை மகன் தூய ஆவி இந்த மூவருக்கு இருக்கக்கூடிய உறவை வெளிப்படுத்துகிறார். மேலுமாக இறுதியாக பார்க்கின்றோம், மத்தேயு நற்செய்தியில 28:19 நாம் வாசிக்கின்றோம். இவ்வாறாக, எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று மிக தெளிவாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு நிலையை, அந்த இறைத்தன்மையை, அந்த சமத்துவத்தை, அந்த ஒற்றுமையை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக விவிலியத்திலே, குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே பல இடங்களில் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார். ஆகவே தான் அந்த மூவரு கடவுளை, தந்தை மகன் தூய ஆவியார் என்ற இந்த ஒரே கடவுளை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், விசுவாசிக்கின்றோம், மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆம், அன்புக்குரியவர்களே, நமக்கும் இந்த மூவரு கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன, தொடர்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாக அல்லது முடித்த பின்பும் நாம் சிலுவை அடையாளம் மறைந்து அந்த மூவரு கடவுளை நாம் மகிமைப்படுத்துகின்றோம். சாப்பாட்டுக்கு முன்பும் பின்புமாக இதை நாம் செய்கின்றோம். ஏன், பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு ஆலயத்தை பார்த்தோம் என்று சொன்னால் உடனே நாம் சிலுவை அடையாளம் மறைந்து நாம் அந்த மூவரு இறைவை நாம் மகிமைப்படுத்துகின்றோம். ஏன் இவ்வாறு நாம் செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த மூவரு கடவுளும், அதாவது ஒரே கடவுளாக இருக்கக்கூடிய இந்த தந்தை மகன் தூய ஆவியார் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு இருக்கின்றார் என்பது பார்க்கின்ற பொழுது, நம் தந்தையாம் கடவுள் நமக்கு தந்தையாக இருந்து நமக்கு அளவில்லா அன்பினை பொழிந்து நம்மை பாதுகாத்து பராமரிக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆக கடவுள் ஒரு தந்தையாக நமக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கின்றார். அதே கடவுள் மீண்டுமாக ஒரு மகனாக, ஒரு வார்த்தையாக நம்முடைய வாழ்விலே நம்மோடு பேசிக்கொண்டிருக்கின்றார், உறவாடி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த வார்த்தையானவர், அந்த மகனாக இருக்கக்கூடியவர்
தன்னையே பலியாக தன்னுடைய உயிரையே பலியாக கொடுத்து நம்முடைய பாவங்களிலிருந்து விடுவித்து நமக்கு மீட்பு கொடுக்கக்கூடியவராக மீட்பு வழங்கக்கூடியவராக இருப்பதை பார்க்கின்றோம். மீண்டுமாக அதே கடவுள் தூய ஆவியராக நம்மை ஒவ்வொரு நாளும் புனிதப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக திருவருட்சாதன வழியாக நம்மை தூய்மைப்படுத்துகிறார், நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். இந்த நற்செய்தியை நாம் வாசிக்கின்றோம். தூய ஆவியார் நிறை உண்மையை, அதாவது முழு உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்துவராக இருக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தூய ஆவியரை பற்றி நமக்கு எடுத்து சொல்லுகிறார். ஆக இந்த தந்தை மகன் தூய ஆவியார் மூவருமே நம்முடைய வாழ்விலே மிக முக்கிய பங்கு வைக்கக்கூடியவர்களாக இருப்பதை நம்மால் உணர முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஆகவே தான் நாம் அறிந்தோ தெரிந்தோ தெரியாமலோ ஒவ்வொரு நாளும் சிலரை அடையாளம் வரைந்து அந்த மூவொரு இறைவனை தந்தை மகன் தூய் ஆவியார் என்று சொல்லி நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், நினைவு கூறுகின்றோம். இன்று இந்த மூவரு கடவுளினுடைய பெருவிழாவானது நமக்கு சொல்வது என்ன என்று பார்க்கின்ற பொழுது, எவ்வாறு தந்தையாம் கடவுள் தன்னுடைய அன்பை தன்னுடைய மகன் வழியாகவும் தன்னுடைய தூய ஆவி வழியாகவும் நம் மீது ஒவ்வொரு நாளும் பொழிந்து கொண்டிருக்கின்றாரோ, அதே போல நாமும் அந்த அன்பை பெற்றவர்களாய் இருந்து அந்த அன்பை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இந்த பெருவிழாவானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய அன்பை பெற்றவர்களாய் வாழ்கின்ற நாம் அனைவருமே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அந்த மூவரு கடவுளைப் போல ஒற்றுமையாக ஒரே கூட்டாக ஒரே குடும்பமாக இருந்து அனைவரையும் சகோதர சகோதரிகள் என்ற ஒரு மனப்பான்மையோடு நாம் அந்த ஒரு நிலைப்பாடோடு நாம் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்றவருமான தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. ஆமென். I think once more.